கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 14. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். 1 கொரிந்தியர் 9:26. தேவனுடைய சித்தத்தை செய்ய முற்றிலும் பிரதிஷ்டை செய்து தன் முழு பலத்துடன் தனக்கு அருளப்பட்ட வரத்தை உபயோகப்படுத்த தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தோருக்கு இது மிக பிரயோஜனமான வார்த்தை. கிறிஸ்துவின் போர் வீரனாக தன்னை முழுவதும் தத்தம் செய்து பிரதிஷ்டைக்குள் பிரவேசித்தவர்கள் நிச்சயமில்லாதவர்களாக ஓடாமல் சகல கஷ்ட நஷ்டங்களிலும் உறுதியுள்ள விசுவாசமுள்ளவர்களாக நானும் என் வீட்டாரும் தேவனையே சேவிப்போம் என்று வார்த்தையின் மூலம் தைரியமுள்ளவர்களாக நிச்சயத்துடன் ஓட வேண்டும். இவ்விதம் போர் வீரர்களாக தங்களை ஒப்பு கொடுத்தோர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்திற்காக இளைப்பாறுதலின்றி மரண பரியந்தம் பின்வாங்காது ஓட வேண்டும். அப்போஸ்தலனான பவுலை போல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவன் சேவகனும் சொல்ல வேண்டும். எபிரேயர் 12:1 என்பதே. ஆமேன்.